வணக்கம். நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க அல்லது கொஞ்சம் நாட்களாக ஐஃபோன் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில யூஸ்ஃபுல் ஐஃபோன் டிப்ஸை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டார்ச் லைட் அண்டு கேமரா ஆப்பை நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஆப்பிள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட்டே பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்மளுக்கு ப்ராப்ளமாக அமையலாம். நீங்கள் ஃபோனை பாக்கெட்டில் வைக்கும்போது ஆக்சிடென்டலாக நம்மளோட ஃபிங்கர் வந்து பட்டுச்சு ஆர் கையோட சைடில் பட்டுச்சு அப்படின்னா தேவையில்லாமல் இந்த டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருக்கும், அல்லது இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆயிருந்திருக்கும். இந்த ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடிய டச்சை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது செட்டிங்ஸில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இங்கே டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் வந்தீங்கன்னா ரேஸ் டு வேக் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குங்க. இந்த ஃபீச்சரை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து மூவ்மெண்ட்டில் ஆகும்போது அது டிஸ்பிளேவை வேக்கப் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸை காமிக்கிறது அவர் மற்ற ஹோம் ஸ்க்ரீனை காமிக்கிறதுங்கிற அந்த ஒரு வசதி வந்து டிசேபிள் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸில் ஆக்சசபிலிட்டிக்குள்ளே போயிட்டு டச் அப்படிங்கிற செக்ஷனில் இந்த டேப் டு வேக் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து லாக்ல நீங்கள் பண்ணிட்டீங்க, இந்த சைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா மூவ்மெண்ட் இதில் எல்லாம் எப்பொழுதுமே வந்து ஆன் ஆகாமல் நீங்கள் இப்படி ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ தட் ஆக்சிடென்டலாக உங்களுக்கு ஃபோன் கால் போகிறது அல்லது டார்ச் லைட் ஆன் ஆகிறது, கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகிறது, இந்த விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும். அண்ட் ஐஃபோன் புதுசாக பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீபோர்ட் ஆப் வந்து பயன்படுத்தும் போது நம்ம ஜிபோர்ட்லேருந்து வரைங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஜிபோர்ட் வேணும்னாலும் ஆப் ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த குளோப் ஐக்கான டேப் அண்ட் ஹோல்டு பண்ணிட்டு நீங்க எந்த கீபோர்டு வேணுமோ அதுக்கு வந்து நீங்க தேர்ட் பார்ட்டி கீபோர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லைங்களா, சப்போஸ் ஒரு பேசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை கரெக்ட் பண்ணணும்னு டேப் பண்ணும்போது ஆர் செலக்ட் பண்றதுக்கு இப்படி டபுள் டேப் அப்படிங்கறது நீங்க பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்ட் நீங்க டேப் பண்ணும்போது இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்ல எல்லாம் எடிட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிளேஸ் பண்ணும்போது கரெக்டா ரெகனைஸ் பண்ணல அப்படின்னா டக்குன்னு இந்த ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு பெரிய லேப்டாப் ட்ராக் பேட் மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். நீங்க இன்னொரு ஃபிங்கர்னால அந்த மெனு சிஸ்டமையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரிகர் பண்ணலாம். லைக் இதை டேப் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரெகக்னிஷன் வந்து மாறுது. ஸோ கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு செலக்ட் செலக்ட் ஆல் ஆர் பேஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது காப்பி பண்ணின டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூ ஃபிங்கர் ஜெஸ்டர் சப்போர்ட்டோட நீங்க இந்த கீபோர்டை வந்து ஒரு ட்ராக் பேட் மாதிரி பயன்படுத்தலாம். அண்ட் புதுசாக ஐஃபோன் வரவங்க சொல்லக்கூடிய இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வைஃபை வந்து இந்த கண்ட்ரோல் சென்டர்லேருந்து நான் ஆஃப் பண்ணுனா அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எனக்கு ஆன் ஆயிருது அப்படிங்கிறாங்க. லைக் இந்த பர்டிகுலர் கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கிற ஃபீச்சரை வந்து அவங்க பெர்மனன்ட் ஆஃப் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கலீங்க. இதை லாங் பிரஸ் பண்ணினீங்க அப்படின்னால அதோட மெனு சிஸ்டம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் ஃபர்தர் இதை நம்ம லாங் பிரஸ் பண்ணணும்னா இந்த வைஃபை செட்டிங்ஸ்க்குள்ள நேவிகேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கேட்குற மாதிரி அந்த குயிக் டேர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்க சரி ஷார்ட்கட் வழியாக நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணலாம், அல்லது செட்டிங்ஸ் ஆப்பை லாங் பிரஸ் பண்ணினீங்கன்னா இங்கே நீங்கள் ப்ளூடூத் செட்டிங்க்கு குயிக்காக போயிட்டு இதை டாகிள் ஆஃப் பண்ணலாம். நைட் நேரத்தில் பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும், திருப்பி காலையில் எப்போ தேவையான ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் போத் ப்ளூடூத் அண்ட் வைஃபையை வந்து நீங்கள் குயிக்காக ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கனெக்டடான இன்னொரு முக்கியமான வசதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே அவங்களோட வைஃபைல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆண்ட்ராய்டில் ஜஸ்ட் ஒரு கியூஆர் கோடை காமிக்கிறாங்க, அல்லது பப்ளிக் ஸ்பேஸில் ஒரு காஃபி ஷாப்பில் உங்களுக்கு கியூஆர் கோடு இருக்குது அதை ஸ்கேன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக உங்களோட கேமரா ஆப்பை நீங்கள் ஆண்ட்ராய்டில் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அந்த கியூஆர் கோட் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு எல்லோ கலர் பாக்ஸை வந்து காமிக்கும். ஒன்ஸ் அதை டேப் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த கியூஆர் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு வைஃபை செட்டிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத காமிக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டை ஷேர் பண்ணணும், ஐஃபோன் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வைஃபை செட்டிங்ஸில் அந்த ஐ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஐக்கான டேப் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய உங்களோட பாஸ்வேர்டை டேப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷனை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும். இதை காப்பி பண்ணிட்டு தென் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டை சொல்லியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் புது ஐஃபோன் யூசர்ஸ் கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி, ஆப் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது. இது பேசிக்கான குவெஸ்டினாக இருந்தாலும் ஆண்ட்ராய்ட்லேருந்து வரவங்களுக்கு நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போய் நம்ம போடுவோம் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐஃபோனில் நீங்கள் சிம்பிளாக அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் மேலே இந்த ரிமூவ் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்த உடனே உங்களுக்கு ஆப் வந்து டெலீட் ஆகாது. இந்த மெனு சிஸ்டம் ஃபர்தர் நீங்கள் இந்த ஆப்பை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும்னா மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மட்டும்தான் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த ஆப் அப்படி ரிமூவ் பண்ணுறது, ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஸ்பாட்லைட் சர்ச்லேருந்து நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் எந்த ஒரு ஆப் அல்லது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட், டேட்டா, நோட்ஸ் ஆப் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணணும்னா இந்த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணினீங்கன்னா குயிக்காக நீங்கள் ஸ்பாட்லைட் சர்ச்சில் சர்ச் பண்ணிக்கலாம்.
ஆப் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். சப்போஸ் அந்த ஆப்பை திருப்பியும் நீங்கள் கொண்டு வந்து ரிமூவ் பண்ணினதை ஹோம் ஸ்க்ரீனில் வைக்கணும் அப்படின்னா அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் அந்த ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து டேப் பண்ணி நீங்கள் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் வைக்கலாம். இங்கிருந்தே நீங்கள் ஆப்பை டெலீட்டும் வந்து டைரெக்டாக பண்ண முடியும். அண்ட் சஃபாரி ப்ரௌசரில் ஒரு லென்த்தியான வெப் பேஜஸ் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் எந்த ஒரு ஆப்பில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நாச்சோட சேர்ந்த செக்ஷனில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கக்கூடிய டைம் அண்ட் நம்மளோட சிக்னல் ரிசப்ஷன் பேட்டரி ஸ்டேட்டஸ்டிக்ஸ் ஏரியாலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த செக்ஷனில் சப்போஸ் நீங்கள் இந்த பேஜோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க, குயிக்காக மேலே போகணும்னா இப்படி நம்ம செவரல் ஸ்க்ரோலிங் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு டேப் மேலே பண்ணீங்க அப்படின்னா போதும், எதர் இங்கே கிளாக்லேயோ இல்லை உங்களோட சிக்னல் செக்ஷன்லேயோ வந்து நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் ஆஃப் த வெப் பேஜ் அல்லது அப்ளிகேஷனுக்கு நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இதுவே நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு போகணும் அப்படின்னா சிம்பிளாக இதை டேப் பண்ணும்போது குயிக்காக உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு ப்ரிவியூக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பில் நீங்கள் டாப் செக்ஷனுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து நீங்கள் ஐஃபோனில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா செட்டிங்ஸில் நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இந்த ஆப் ஸ்டோர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஐஃபோன் ஐபேட் மல்டிபிள் ஐஃபோன்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டிவைஸில் டவுன்லோட் பண்ணுற ஆப் மற்ற டிவைஸில் டவுன்லோட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் டவுன்லோட்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுற கேம் அல்லது ஆப் ஆட்டோமேட்டிக்காக வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கும் போது மற்ற டிவைசஸ்லையும் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வேண்டாம், நான் தேவைங்கிறப்ப டவுன்லோட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணலாம். ஆப் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வாட்ஸ்அப் மாதிரி அப்ளிகேஷனில் சில அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகும், சில யூசர்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். எப்போ தேவையோ பீரியாடிக்கலாக ஒரு 1 month, 2 months once நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போதோ ஆப் ஸ்டோர் போயிட்டு மேனுவலாக ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக வைஃபை கனெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஆப்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே செட்டிங்ஸ் பேஜில் நம்மளுக்கு ஆப் ஸ்டோர் செக்ஷனுக்குள்ளே இந்த ஆஃப்லோட் அன்யூஸ்டு ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சப்போஸ் தெரியாமல் இந்த டாகிள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் அந்த நேமுக்கு அடுத்தது ஒரு கிளவுட் ஐகான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். அந்த சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிருச்சு, ஆனால் இந்த ஆப்புக்குள்ள இருக்கிற டேட்டாலாம் பத்திரமா அப்படியே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சிம்பிளாக அந்த கிளவுட் சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஆப் இன்னொரு தடவை டேப் பண்ணிங்கன்னா திருப்பி ரீடவுன்லோட் வந்து உங்களுக்கு ஆயிரும். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக எடுக்குது அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் ஆனில் வைக்கலாம். அதர்வைஸ் பெரும்பாலான யூசர்ஸ் இதை ஆஃபில் வைக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டடான விஷயங்க. எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து மேனுவலாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஐஃபோனில் பில்ட்டினாவே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர் அவைலபிளாக இருக்குங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வரும். உங்களோட ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இப்போ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்தையும் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு இதோட ஐடி பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சஃபாரியில் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா குயிக்காக நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் மேனேஜருக்குள்ளே வந்துட்டு ப்ளஸ் டேப் பண்ணீங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஷேர்டு குரூப் அப்படிங்கிறது நான் ஒரு ஷேர்டு குரூப் கிரியேட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு சில யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார் அந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே அப்டேட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாஸ்வேர்ட்ஸ் ஆப்பில் என்ன அப்டேட் ஆயிருக்குங்கிறத பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கேயே உங்களுக்கு ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டை வந்து கொடுக்குறாங்க, அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இதில் காப்பி வந்து நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு சிம்பிளாக பேஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரி டைம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணும்போது சஃபாரியோ இல்லை மற்ற அப்ளிகேஷன்லேயோ உங்களுக்கு கீபோர்ட்லேயே வந்து பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சரையும் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன் டேப்பில் உங்கள் ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட் பண்ணிவிட்டு லாகினும் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பில்டின் பாஸ்வேர்ட் மேனேஜரை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் சிலதை நம்ம சேனலில் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்க குயிக்கா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து புதுசா ஐபோன் வரவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், iOS 17 ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வால்பேப்பர் செட்டப் பண்றதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரோசிஜரா பண்ணிருக்காங்க. ரெண்டு மெத்தட்ல நீங்க வால்பேப்பர் செட்டப் பண்ணலாம். நம்பர் 1, இங்க லாக் ஸ்கிரீன்ல நீங்க டாப் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா சிம்பிளா இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க வால்பேப்பர் செட்டப் பண்ணலாம். இங்க இருக்கிற கஸ்டமைஸ் ஆர் பிளஸ் னு கொடுத்து ஃப்ரெஷா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். போத் லாக் ஸ்கிரீன் அண்ட் ஹோம் ஸ்கிரீனுக்கு டிஃபரண்ட் வால்பேப்பர்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ண முடியும்ங்க. அண்ட் இது வரைக்கும் நான் செட்டப் பண்ண வால்பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இங்க வந்து ப்ரௌசிங் வந்து பண்ணிக்க
இருக்க முடியும். சப்போஸ் இந்த கஸ்டமைஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா லாக் ஸ்க்ரீனுக்கா ஹோம் ஸ்க்ரீனுக்கான ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து வால்பேப்பர் செட்டப் பண்ணலாம். இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செட்டிங்ஸில் கொஞ்சம் இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இந்த வால்பேப்பர் அப்படிங்கிற செக்ஷன்லையும் நம்மளுக்கு ப்ரீவியஸாக என்னென்ன வால்பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தோமோ அது எல்லாமே ப்ரிவியூ இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னா நீங்கள் செட் ஆஸ் கரண்ட் அப்படின்னு நீங்கள் மேலே இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அல்லது இந்த பர்டிகுலர் கஸ்டமைஸ் அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஹோம் ஸ்க்ரீன் மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னா அதை டேப் பண்ணிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். கிரேடியன் கலரோ இல்லை புது வால்பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை அதை பிளர் பண்ணணுமா பேக்ரவுண்டை ஹோம் ஸ்க்ரீனுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் குயிக்காக இதில் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீன் மெத்தடை விட இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு. அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான வசதி பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் நம்மளுக்கு இந்த ஃபோன் அப்படிங்கிற செட்டிங்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா கீழே இந்த சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாகல் இருக்குங்க. இந்த செக்ஷனை வந்து சப்போஸ் நீங்க தெரியாம ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போன் புக்ல கான்டாக்ட்ஸ்ல நீங்க சேவ் பண்ணியிருக்கிற கான்டாக்ட்ஸை தவிர வேற யார் கால் பண்ணாலும் அது ரிங் வந்து உங்களுக்கு சைலண்டா தான் இருக்கும். சப்போஸ் உங்களோட செகண்டரி ஐபோனை நீங்க இதை பயன்படுத்துறீங்க, உங்களோட கான்டாக்ட்ஸ்ல நீங்க சேவ் பண்ணியிருக்கிற நம்பர்ஸை தவிர வேற யாரும் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது, இதுல தேவையும் இல்லை, ஸ்பேம் கால்ஸ் தான் பெரும்பாலும் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டாகில் வந்து ஆன் பண்ணலாம். அதர்வைஸ் இது ஆஃப்ல வைக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். சப்போஸ் நம்பர்ஸ் நிறைய உங்களோட போன் ஆப்ல நீங்க பார்க்கும்போது மிஸ்டு காலாவே நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த செட்டிங் ஆன்ல இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கங்க. ஒரு கொரியர் சர்வீசஸ்ல இருந்து வரக்கூடிய கால்ஸ் கூட பாத்தீங்கன்னா சைலண்ட்ல போயிடும். சோ இந்த ஃபீச்சர் ஆன்ல வேணுமா வேண்டாமாங்கறத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அண்ட் iOS 17ல Apple இன்ட்ரோ듀ஸ் பண்ணின இந்த கான்டாக்ட் போஸ்டர் அப்படிங்கற வசதியை நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஃபோன் ஆப் ஓபன் பண்ணிட்டு இங்க கான்டாக்ட்ஸ் அப்படிங்கற செக்ஷன்ல சென்டர்ல உங்களுக்கு இருக்குங்க. இங்க மேல இருக்கக்கூடிய இந்த மை கார்டு அப்படிங்கற செட்டிங்ஸ் குள்ள வாங்க. இதுல இந்த கான்டாக்ட் போட்டோ அண்ட் போஸ்டர் அப்படிங்கறத டாப் பண்ணீங்க அப்படினா நீங்க கான்டாக்ட்ஸ் ஒன்லியா இல்ல ஆல்வேஸ் ஆஸ்க் அப்படிங்கற உங்களை கேட்டுட்டு உங்களோட கான்டாக்ட் போஸ்டர் டிஸ்ப்ளே பண்ணணுமாங்கற இந்த பெர்மிஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க போன் புக்ல யாரெல்லாம் சேவ் பண்ணிருக்காங்களோ, ஐபோன் யூஸ் பண்றாங்க, iOS 17ன்றதுக்கு அப்போ வெர்ஷன் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கான்டாக்ட் போஸ்டர் அண்ட் கான்டாக்ட் போட்டோ பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் என்ன நேம்ல டிஸ்ப்ளே பண்ணணும், அந்த போர்ட்ரேட் டெப்த் எஃபெக்ட்ல அந்த பேருக்கு பின்னாடி நீங்க முன்னாடி இருக்கிற மாதிரி அந்த போர்ட்ரேட்ல எடுத்த போட்டோ வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா அந்த போட்டோ எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்ங்கிறதையும் நீங்க வந்து மல்டிபிள் போட்டோ செலக்ட் பண்ணி அப்பப்போ தேவைப்படுறப்போ நீங்க மாத்திக்கலாம். சப்போஸ் செட் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க iCloud கான்டாக்ட்ல சிங்க் பண்ணியிருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க இதை பயன்படுத்த முடியும். ஸோ மை கார்டு செட்டிங்ஸ்லையும் iCloud கான்டாக்ட்ஸ் ஆன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. கூகுள் கான்டாக்ட்ஸ் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்லது ஆன் டிவைஸ் ஸ்டோரேஜ் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த கான்டாக்ட் போஸ்டர் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த iPhone டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.